பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நாளை கூடுகிறது நாடாளுமன்றம். இன்று அனைத்துக் கட்சி ஆலோசனை கூட்டம். நீட் தேர்வு முறைகேடு வழக்கில் மேலும் 3 பேர் கைது. ஜார்க்கண்டில் வினாத்தாளை திருடிய கும்பலில் அங்கம் வகித்தது அம்பலம். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தேர்வு மையம் வாரியாக நீட் தேர்வு முடிவுகள் வெளியீடு. குறிப்பிட்ட தேர்வு மையங்களில் அதிக மாணவர்கள் 600 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றது உறுதி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான அஞ்சலை வீட்டிலிருந்து செல்போன்கள், வங்கி பாஸ்புக் பறிமுதல். அதிமுக ஒன்றிய கவுன்சிலரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்கள் ஆய்வுக்கு அனுப்பி வைப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அடுத்தடுத்து புதிய தகவல்கள். கைது செய்யப்பட்ட ரவுடி அஞ்சலை, அதிமுக கவுன்சிலராக இருந்த ஹரிதரன் ஆகஸ்ட் 2 தேதி வரை சிறையில் அடைப்பு. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் 53,000 கன அடி நீர் வெளியேற்றம். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 70,000 கன அடியாக உயர்வு. பொறியியல் படிப்புக்கான சிறப்பு பிரிவினர் கலந்தாய்வு நாளை தொடக்கம். வரும் 29 தேதி முதல் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு. கேரளாவில் 14 வயது சிறுவனுக்கு நிபா வைரஸ் பாதிப்பு உறுதி. தொடர்பில் இருந்த 214 பேரை கண்டறிந்து மருத்துவர்கள் தீவிர கண்காணிப்பு. வங்கதேசத்திலிருந்து 1000 மேற்பட்ட இந்தியர்கள் தாயகம் திரும்பினர். வன்முறை தொடர்வதால் இந்திய வங்கதேச எல்லை 24 மணி நேரமும் திறந்திருக்கும் என அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.